ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இனி விநாயகர் சதுர்த்தி வருது இல்லைங்களா, அதனால் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு இந்த டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து ஒரு கப் அளவு கடைகளையெல்லாம் வாங்குவே இல்லைங்களா, அந்த அரிசி மாவுலாம் சேர்த்துட்டு தேவையானலாம் உப்பு கொஞ்சமாக மட்டும் நெய் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாமே சேர்த்துட்டு கை வச்சு நல்லா கலந்து விட்டு ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க காய வச்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோ தண்ணி தேவைப்படாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. ரொம்ப சூடாக இருக்கிறதுனால நம்ம கை வச்சு கலந்து எடுக்க முடியாது இல்லைங்களா, அதனால் சின்னதாக ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள் மாவு நல்லா சாஃப்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்லைங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க. பாதாம் முந்திரி வேர்க்கடலை இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதெல்லாமே சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவலை உள்ளே சேர்த்துட்டு இதையும் மீடியம் ஃப்ளேம் வச்சு கலர் மாறாத அளவுக்கு பார்த்து நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாங்க. ஒரு கப் அளவுக்கு வந்து வெள்ளத்தை துருவி அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு சுவை கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே உள்ளே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடரும் உள்ளே சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து கீழே வச்சிடலாங்க. கொழுக்கட்டை அச்செல்லாம் வீட்டில் இல்லை அப்படின்னா அந்த ஷேப்பில் அழகாக வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி டீ குடிக்கிற டம்ளர்லாம் வீட்டில் வச்சுருப்பீ இல்லைங்களா, அது லைட்டாக ஆயிலோ நெய்யோ அப்ளை பண்ணிவிட்டு மாவு ரெடி பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்து அந்த ஷேப்புக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு இதை விட குட்டியாக வேணும் அப்படின்னா சின்ன டம்ளர் இருந்துச்சு அப்படின்னா அது கூட தாராளமாக எடுத்துக்கலாங்க. இதை விட பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா கொஞ்சம் பெரிய கிளாஸ் எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே எடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி தேங்காய் இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதையும் உள்ளே வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி வைக்கும்போது உள்ளே பூர்ணம் எவ்வளோ வேணாலும் நம்ம வச்சுக்கலாங்க. குட்டி குட்டியாக ரெடி பண்ணும்போது உள்ளே கொஞ்சம் கம்மியாக வைக்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி பூர்ணம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ மேலே வச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி கவர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் நெய்யோ ஆயிலோ அப்ளை பண்ணிக்கலாங்க. இல்லை அப்படின்னா வாழையில் இருந்துச்சு அப்படின்னா கூட அந்த பிளேட் கலவை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி எவ்வளோ இருக்கோ எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறம் அந்த பிளேட்டு வச்சு ஒரு 1/4 மணி நேரம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கரெக்டாக 1/4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்படி வச்சோமோ அதே ஷேப்பில் அப்படியே இருக்கு பாருங்கள். கொஞ்சம் கூட வெடிப்பாக அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.